வணக்கம். என் பேர் இளங்கோ, சத்தியமங்கலத்துலேருந்து பேசுகிறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா, முதல் இருந்ததை விட பயிற்சிக்கு பிறகு என்னோடய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் மாறினது எதுன்னு பார்த்திங்கன்னா, கோபம், வெறுப்பு, காமம் பற்றிய சிந்தனை, பொய்யான வாழ்க்கை. இப்போ வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம், நாம் இனிமேல் தேடக்கூடியது அந்த பரம்பொருள் மட்டும்தான். இங்கே வந்து தேடல் 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 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பரம்பொருள் மட்டும்தான் இருக்குதே தவிர, அதை தவிர இங்கே தேடுறதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலும் இங்கே எங்கே நம்மளால் நடக்கிறதே கிடையாது. அப்போ இங்கே நம்ம என்ன இருக்குது நம்ம செய்கிறதுக்கு? ஒன்றுமே இல்லை. அப்போ சும்மா இருக்கிறோம். சும்மா இருந்தாவே பரம்பொருளை பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த சூட்சும விஷயத்தையும் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதைத்தான் இப்போ நான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். சும்மா இருந்தால் இவ்வளோ ஒரு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் சில இடத்துல தீட்சை வாங்கியிருக்கேன். ஆனால் மகாவிஷ்ணு கிட்ட தீட்சை வாங்கின பிறகு தான் அந்த சும்மா இருக்கிறதுக்குண்டான அர்த்தமே என்னால் புரிஞ்சிக்கவே முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு என்னோடய தேடல் 100% பரம்பொருள் தேடக்கூடிய ஒரு விஷயமாக மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த போலியான உலகத்தில் கொஞ்சம் பொருளாதார தேவை இருக்கிறதுனால அதை தேட வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இங்கே தேடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பூமியில் வந்து நாம் தேடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அத்தனையும் நம்மளுடைய பொருள் மத்தியில் மட்டும்தான் இருக்குது நம்ம தேடக்கூடிய விஷயம். அதுக்குண்டான ஒரு அற்புத ஒரு ஒரு குருவாக நமக்கு வழிகாட்டுறது வந்து நம்ம காஞ்சி விஸ்வநாத சுவாமியும் மகாவிஷ்ணுமே. இந்த ரெண்டு பேர்களை சொல்ல சொல்ல சொல்லவே என் வாழ்க்கையில் நிறையா மாற்றம். உட்காந்த கடையில் பேரை சொன்னாலும் வேறு என்னமோ நடக்குது. தொழில் செய்யும்போது அந்த பேரை சொன்னாலும் வேறு என்னமோ விஷயம் நடக்குது. நீங்களும் நினைக்கலாம், அது என்னங்க வேறு என்னமோ வேறு என்னமோனா என்னன்னு சொல்ல தெரியாது, அவங்களுக்கும் கூட கேட்கலாம். நிச்சயமாக நீங்களும் பயிற்சி பண்ணி பாருங்கள். இதைத்தான் சொல்லுவீங்க, என்னென்னமோ நடக்குதுங்க, வேறு என்னென்னமோ நடக்குதுங்க. உங்கள் வாழ்க்கை நம்மளுடைய குருவை பற்றி நான் தெளிவாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்க விரும்பப்படுறேன். மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், காஞ்சி விஷ்ணுவாத சுவாமிகளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேறு குருமார்களும், தேசி கொடுக்குறது வந்து நான் நிச்சயமாக இவங்க ரெண்டு பேர் தான். அதில் என்னால் தீவிரமாக சொல்ல முடியும். இவங்ககிட்ட தேசிய வாங்கிட்டு நீங்கள் எந்த குருவை கூப்பிட்டாலும் வராரு, பலன் கிடைக்கிது. இருந்தாலும் இவங்கள என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியமோ அல்லது எங்கள் அப்பா அம்மாவோ எங்கள் தாத்தா பாட்டியோ யாரோ ஒருத்தர் செஞ்ச ஒரு புண்ணியம் தான் இன்றைக்கி மகாவிஷ்ணுவை சந்திக்கிறதுக்கும் இவங்ககிட்ட தீட்சை எடுத்தும் அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் நடக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தில் நான் புண்ணியம் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆத்மாவை வந்து நான் சந்திக்கிறதுக்கோ அல்லது இவங்ககிட்ட தீட்சி வாங்கிறதுக்கோ, வாங்கின தீட்சியை இப்போ வரைக்கும் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறதோ எல்லாம் மிராக்கல். இது எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இல்லை மிகப்பெரிய ஒரு மாயாஜல உலகமாக இருக்குது. எனக்கு தேவையான பொருள் உதவி, அமைதி, நிம்மதி, சந்தோஷம், இது எல்லா விஷயமும் ஒன்றுமே நான் செய்கிறதில்ல. ஒன்றுமே சொல்லப்போனால் நான் ஒன்றுமே செய்கிறதில்ல. சாப்பிடுவேன், தூங்குவேன், காலையில் எழுந்திரிச்சி பயிற்சி பண்ணுவேன், நேரம் கண்டுவேன், பகலில் பண்ணுவேன், இரவுலையும் நிச்சயம் சாயந்தரம் நேரம் பயிற்சி பண்ணிடுவேன். இதை மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், வேறு எதையுமே நான் செய்கிறதில்ல. ஆனால் எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படி என்னன்னு எனக்கு தெரியல. உண்மையை சொல்லப்போனால் என்னால் இப்போ வந்து சிந்தித்து செயல்பட முடியறதில்லை. ஏன்னா என்னோடய செயலெல்லாம் வேறு இது என்னோடய குருமார் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தொழில் நல்ல முன்னேற்றம், எனக்கு தேவையான அளவுக்கு பொருளாதார இது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல பொருளாதாரத்தை பற்றியான தேடல் எனக்கு இருந்தது. இப்போ குருவுடைய தீட்சைக்கு பிறகு இந்த பயிற்சியை மட்டும் தீவிரமாக செய்ய 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 அது மேலே எனக்கு ஒரு ஆர்வமே போயிடுச்சு. கைக்கு நீங்கள் 2 லட்சம் வந்தாலும் ஒன்றும் அதோட மதிப்பே தெரிய மாட்டேங்குது. என்னை நான் சில நேரம் வந்து என்னை அப்படியே தீவிரமாக அந்த விழிப்பு நிலை அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசித்து பார்த்தா, கோபப்பட்டாலும் உள்ள பாதிப்பு வர்றதில்ல, சந்தோஷப்பட்டாலும் உள்ள பாதிப்பு இருக்கிறதில்ல. பொதுவாக பார்த்திங்க, முதல்ல எல்லாம் நம்ம யார் மேலேயாவது ஒரு கோபப்படுறோம் அப்படின்னா நம்மளோட இதய துடிப்போட வேகம் அதிகமாக இருக்கும், ரத்தம் சூடாயிரும். அதாவது நம்ம யாரை திட்டினமோ அவனுக்கு பாதிப்பு இருக்காது, திட்டின நமக்கு தான் நான் மாரடைப்பு வர மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய தொந்தரவு இருக்கும். ஆனால் மகாவிஷ்ணுங்கிட்ட தீட்சை வாங்கின பிறகு இந்த உணர்வுகளை என்னை விட்டு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயலாக இருக்குது. ஏன்னா இதை வெளியே சொன்னால் அப்படின்னா என்னை பைத்தியகாரம்பாங்க. உண்மையை சொல்ல போனால் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கும், ஆனால் சராசரி மனித நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய எந்த விஷயமே புரியாது. எப்படி போச்சு என்னோடய எனக்குள்ளே இருந்த கோபம் எப்படி வெளியே போச்சு, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை எப்படி காணாமல் போச்சு, இப்போவும் கோபம் வரும், எல்லாம் நான் கோபமே வராது அப்படின்னு சொல்ல கோபம் வரும்,
ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தமான கோபமாக இருக்கும். ஆனால் யாராவது திட்டின பிறகு பார்த்தீங்கன்னா அப்பவும் அந்த அந்த கோபத்தால் நமக்குள்ளே எதுவும் நடக்காது. பொதுவாக இப்படி சொன்னால் வெளி சூழல் எதுவாக இருந்தாலும் உள் சூழல் அமைதியே வை அப்படின்னு எல்லோரும் தத்துவம் பேசுவாங்க. ஆனால் மகாவிஷ்ணுங்கிட்ட தீட்சை வாங்கின பிறகு அது வந்து ஒரு செயல்பாடாகவே இருக்குது. இது மாதிரி அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு கிடக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆத்மாவை வெளிப்படைய வைக்கணும். அந்த நொடியில் மகாவிஷ்ணுவால அந்த நொடியிலேயே கொடுக்க முடியும். இதை வந்து நான் உணர்ந்துவேன். அந்த நொடியில் அவரை சந்திக்கோட வேண்டியதில்லை. மகாவிஷ்ணுவோடைய வீடியோ பார்த்தாவே நமக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய அளப்பரிய ஒரு பேராற்றல் நடக்கும். அதுக்கு பிறகே நம்ம வாழ்க்கையில் அது வரைக்கும் செஞ்சிருந்த தவறுகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு நம்மளுடைய செயலாக இருக்கட்டும் பேச்சாக இருக்கட்டும் சிந்தனையாக இருக்கட்டும் ஒரு நேர்கோட்டில் தான் போயிட்டுருக்குது. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்னுடைய வாழ்க்கை மிக பிரமாதம், அது சொல்லவே முடியாது. தனிமையும் கூட இவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர வச்சார். முதல்ல தனிமையில் இருக்கிறவன் மனநோயாளியாக இருவான் என்னென்னமோ சொல்லுவாங்க, ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தீட்சைக்கு பிறகு பார்த்திங்கன்னா தனிமை மட்டுமே தேவைப்படுது, கூட்டம் தவிர்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தவறான நபர்கள் தவறான பாதையில் போனோம் அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி என்னை வழி நடத்திட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவும் ஸ்ரீ காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளும் தான். இதில் எதுவும் சும்மா புகழ்ந்து பேசுகிறதுக்கான போலியான வார்த்தைகளோ போலியான வாக்கியங்களோ எதுவும் கிடையாது. அத்தனை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட மாற்றங்கள் தான் மகாவிஷ்ணுனாலையும் காஞ்சி விஷ்ணுநாத சுவாமினாலையும் என்னோடய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இறை தேடலில் இருக்கக்கூடிய ஆத்மாவோட மட்டும்தான் அதிக நேரம் என்னை பேச விடுது. அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த நபர்கள் சரணாகதி ஆகிடுறாங்க. ஏன்னா நான் பேசக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் பார்த்தா இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு யாருமே சொல்லியே கொடுக்கலைங்கிறாங்க. என்னமோ என்னை பிற மிகப்பெரிய ஒரு விஷயமே வச்சு பேசிட்ருக்காங்க. ஆனால் நானே தத்துக்குட்டி தான், தத்துக்குட்டி இந்தளவுக்கு பேசுது அப்படின்னா நமக்கெல்லாம் அப்பாவாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும் காஞ்சி விஷ்ணுவ சுவாமியில் இருக்கட்டும் அவங்க எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து கிரகிக்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் ஒரு செயலை எந்த தங்கு தடை எதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு செயலை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா என் வயசுக்கு நான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கேன்னா அது மகாவிஷ்ணு சொல்லி கொடுத்த அந்த பருவமதி பயிற்சி தவிர வேறு எந்த ஒரு செயலும் கிடையாது. மற்ற செயலெல்லாம் நான் செய்யணும், இங்கே வந்து குருவே செய்கிறார். தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டுருவார், பயிற்சியில் உட்காந்து சும்மா உட்காந்தா போதும் அதே அவங்களே பண்ணுறாங்க. இது என்ன ஆகி போச்சுன்னா கடைசியில் இது மேலே மிகப்பெரிய போதையாகி போச்சு. பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணணும். என்னோடய வாழ்க்கையில் நான் ரொம்ப நேர்த்தியாக ஒரு வருஷம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஒரு ஒரு செயலை செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதை நிச்சயமாக காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளும் மகாவிஷ்ணுவும் எனக்கு கொடுத்த அந்த தீட்சைக்கு பிறகு நான் செய்யக்கூடிய இந்த பருவமதி பயிற்சி மட்டும்தான். இப்படி ஒரு செயலை வந்து இவ்வளோ தீவிரமாக இவ்வளோ ஒரு ஆழமாக நான் செஞ்சதே கிடையாது. இந்த என்னோடய வயசுக்கு வந்து எந்த ஒரு செயலையுமே நான் அப்படி செஞ்சது கிடையாது. ரொம்ப ஆர்வமாக தொடங்க ஒரு குறிப்பிட்ட செயல் போகும், அதுக்கு பிறகு என்னால் அதை செய்ய முடியாமல் அப்படியே விட்டுருவேன் ஏதோ ஒரு காரணம். ஆனால் தெரியாதனவங்க கூட இடைவெளி கிடையாது. ஏதோ ஒரு நாள் வெளியே போகிறோமா லேட்டாக நேரத்தில் கிளம்புறதுனால அந்த அன்றைக்கி செய்யாமல் இருப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா மதியமோ அல்லது சாயந்தரமோ இந்த பயிற்சி செய்வேன். இப்படி ஒரு செயலை எந்த ஒரு தடையிலும் செய்ய வைச்ச ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருமார்கள் மட்டும்தான். பொருளை தவிர்த்து ஒரு இறை தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உண்மை உணர்வு வச்சது மகாவிஷ்ணு தான். சும்மா உட்காருங்க அவ்வளோதான், நீங்கள் சும்மா உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேடி கொண்டு வந்து கொடுத்து போட்டு போவாங்க குருமார்கள் அப்படின்னாங்க. இது மற்றவங்களோட வாழ்க்கையில் அனுபவிச்சிங்களோ இல்லையான்னு தெரியாது, என்னோடய வாழ்க்கையில் நான் இந்த நொடி வரைக்கும் அனுபவிச்சுட்ருக்கிறேன். தொழிலே இல்லாமல் இருந்தேன். இன்றைக்கி எனக்குள்ளே இருந்தக்கூடிய பெரும்பாலும் கடன் பிரச்சனையை அடைச்சிட்டேன். இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, அதையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கை இப்போ இருக்கிறத விட இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தர்கிட்ட வெளியே வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கோசரம் தான் பொருளாதார வாழ்க்கையெல்லாம் இருக்கிறேன். ஏன்னா நான் ஆன்மீகமாக போகலாம், உண்மை தேட போகிறேன்னு போகலாம், ஆனால் கடன் கொடுத்தவங்க கழுத்தை பிடிப்பானே இயற்கையாக அது வாட்டுக்கு நடந்துகிட்டே கிடக்குது. வேலையும் வருது பணமும் வருது, கொடுக்க வேண்டியவன் கொடுத்துட்ருக்கிறேன், திட்டணும்லாம் இப்போ சிரிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கான். இது நீங்கள் உணராமல் வேறு என்னவாக இருந்தாலும் இது தகவலாக இருக்கும். ஆனால் நீங்கள் உணர்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணு அவர் சொல்லுவார், என்னை குருன்னு கூப்பிடாதீங்க பேர் சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்னு. அது அவருடைய இது. ஆனால் எனக்குள் இருந்த என்னோடய இந்த அற்புதமான சக்தியை தெளிய வச்சது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு தான். அவரை குருன்னு கூப்பிட்றதில் எனக்கு பரிபூர்ண சந்தோஷம். வயசு இதுக்கெல்லாம் சம்மதமே கிடையாது. அவர் எத்தனை ஜென்மமாக இந்த இந்த ஞான நிலையடைய இருக்கு, அவர் எத்தனை ஜென்மமாக காத்துட்ருந்தாருன்னு தெரில.
அவரும் அப்படியே எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் வரவும் போனவர்கள்லாம் வச்சுக்க நீ வச்சுக்க நீ வச்சுக்க நீ வச்சுக்கன்னு அந்த அந்த ஞான உபதேசத்தை அள்ளி கொடுக்குறாரு. இதெல்லாம் தரத்துக்கு எப்படி சொல்கிறோம், ஒரு அற்புதமான ஒரு குரு. மற்ற குருக்களுக்கு குறை சொல்ல விரும்பலை. எனக்கு கிடைச்சவும் சரி, மகாபிஷ்ணு முன்னாடி உட்காந்துருக்குற உங்களுக்கும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய மிக மிக மிகப்பெரிய பல ஜென்மமாக ஏதோ ஒரு தேடலுக்குள்ளேயோ அல்லது ஒரு செய்த ஒரு புண்ணியம் மட்டுமே மகாவிஷ்ணு முன்னாடி உங்களை உட்கார வச்சுருக்கு. இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் ஒன்றுமே செய்யலைனாலும் அது பாட்டுக்கு அந்த செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கும். தூங்கிட்டு இருந்தாலும் பயிற்சி நடக்குது, நடந்தாலும் பயிற்சி நடக்குது, ஒருத்தர்கிட்ட பேசினாலும் பயிற்சி நடந்துட்டு கிடக்குது, சும்மா உட்காந்தாலும் பயிற்சி நடக்குது. எப்படி இந்த ஒரு அற்புதம் நமக்குள்ளே நடக்குது? வாய்ப்பே இல்லை. சும்மாயிரு சும்மாயிரு சும்மாயிரு, இந்த வார்த்தையினோட அற்புதம் என்ன அப்படிங்கிறத வந்து உணர்வச்சவர் மகாவிஷ்ணு தான். எண்ணங்களை கவனி, செயல்களை கவனி, இதெல்லாம் சாதாரண வார்த்தையாக தெரியுது நமக்கு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அற்புதத்தை உணர வச்சது மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணுவோட தீட்சைக்கு பிறகு சும்மாயிரு சும்மாயிரு சும்மாயிரு, நீ சும்மாயிரு, உள்ளுக்குள் இருக்கிறவங்க பேசுவான். உனக்கு என்ன வேணும்? பிறவா நிலை, மரணமற்ற ஒரு வாழ்வு, இந்த இந்த பிரபஞ்ச பேராற்றலை உனக்குள்ளே உணரணும். இது எல்லாம் நான் பண்ணித்தரேன், நீ சும்மாயிரு. இதை சொல்லி கொடுத்து தான் அவங்க பயிற்சியே, பயிற்சிங்கிறதே சும்மா இருக்கிறது தான். நீ சும்மா இருப்போ, உனக்கு நான் பண்ணித்தரேன். இந்த அற்புதத்தை வந்து எந்த ஒரு நபர் அனுபவிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே இப்போ நான் பேசக்கூடிய வார்த்தையினோட ஆழம் வந்து நல்லா புரியும். ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடியதே வந்து அதாவது பொருள் தன்மைக்கெல்லாம் கடந்து உங்களையே இறைவனாக மாற்றுறதுக்கு உண்டான செயல் தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, நீங்களே இறைவன். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியவே தூண்டி விட்டுட்டுருக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு நீங்களே இறைவனாக மாறிடலாம். இந்த ஒரு செயல் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நான் புண்ணிய ஆத்மாக்களும் சொல்கிறேன், எண்ணங்களை கவனி, அற்புதமான ஒரு வார்த்தை. அது எத்தனை பேர் இந்த சூட்சமான விஷயங்களெல்லாம் சொல்லி உணர வைப்பாங்கன்னு தெரில. இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்ததுக்காக சொல்கிறேன், எண்ணங்களை கவனி, அற்புதமாக இருக்கும். எண்ணத்தை கவனிக்க கவனிக்க சில நேரம் நமக்கும் எண்ணத்துக்கும் இந்த இடையில ஒரு இடைவெளி இருக்கும். இந்த அற்புதமான விஷயத்தில் உணரணும். இந்த நொடி மட்டுமே நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர வச்சவர் மகாவிஷ்ணு, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் தான். இந்த நொடியில் எப்படி வாழ்கிறது, இந்த நொடியில் எப்படி இருக்குதுங்கிற அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு இங்கே தேவையில்லாமல் விஷயங்கள் நம்மளை பாதிக்கிறதே இல்லை. இங்கே எதுவும் நம்மால் செய்யப்படுவதில்லை. இந்த உண்மையை உணராதனால என்ன பண்ணுறோன்னா, எப்போ பார்த்தாலும் வருங்காலத்தை பற்றி ஒரு பயம் 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 பயம். நிகழ்காலத்தில் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது இவங்க சொல்லித்தந்த பிறகு வருங்காலத்தை பற்றியான சிந்தனையும் போயிடுது, பயம் போயிடுது. இங்கே எந்த ஒரு திட்டமிடலுமே நடக்கிறதில்லை. உண்மை அதுதான். நீங்கள் இந்த நாள் எப்படி இருக்கும், நீங்கள் சிந்திக்கவே முடியாத விஷயங்களை எல்லாத்தையும் நடத்தி காட்டுவார். இந்த உயிர் சக்தி நமக்காக செயல்பட்டு இருக்குது, நம்மளுடைய எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் செயல்பட்டுருக்குங்கிறது உணராதனால என்ன ஆகுதுன்னா, புறச்சூழலில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நான் தான் பண்ணுறேன் நான் தான் பண்ணுறேன் நான் தான் பண்ணுறேன்னு ஒரு ஆணவத்தில் ஆடி நாமளும் சொத்தை அனுபவிக்கிறதில்ல, அடுத்தவனையும் நிம்மதியாக இருக்கிறதில்ல, அவனையும் பிடிச்சி ஏதாவது குடைச்சல் கொடுத்து பாவம், அவனோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். உண்மைதானே, நம்ம உடம்புல நடந்து செயல்பட்டுருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி நம்மளை கேட்டு நடக்குதா, இல்லை நம்ம உண்ணும் உணவு நம்மளை கேட்டு ஜீர்ணமாகுதா, அல்ல அது ரத்தத்தில் கலக்கிறது நம்மளை கேட்டுட்டு நடக்குதா, நம்ம உடம்புக்கு செயல்படக்கூடிய இதயமாக இருக்கணும், நுரையீரலாக இருக்கணும், கல்லீரலாக இருக்கும், கணையமாக இருக்கும், கிட்னியாக இருக்கும், இதுகெல்லாம் நம்மளை கேட்டு செயல்படுதா? இல்லை. இந்த பூமியில் நம்ம உயிர் வாழணும் அப்படின்ட்டு இறைவன் நம்ம கொடுத்த நேரம் தானாக நடக்குது. அப்போ இதெல்லாம் தானாக நடக்கும்போது பொருளாதார இதுக்கு மட்டும் ஏன் நெஞ்சு நெஞ்சு அடிச்சிட்ருக்கணும், சொத்து சேதத்துக்கு அடிக்கணும், தேவையே இல்லை. அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த உயிர் நமக்காக எத்தனை நாள் இந்த உயிர் இந்த உடம்புல இருக்குன்னு தெரியாது. இதையே உணரணும் அப்படின்னா சும்மா இருக்கணும். நீங்கள் மகாவிஷ்ணுக்கிட்ட தீட்சி வாங்கிட்டீங்கனாவே சும்மா இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கையே. உள்ளுக்குள்ள இருந்த அந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படியே பொங்கி வலியும். எதுப்போ சும்மா இருக்கும்போது, இல்லை காஞ்சி விஷ்ணு அதோட பேரை சொல்லும்போது, மகாவிஷ்ணுவோட பேரை சொல்லும்போது மட்டும் சரிங்களா. இந்த விஷயம் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய ஒருத்தராலையும் செய்ய முடியாது. ஆமாம், இந்த அற்புதமான விஷயங்களை சும்மா இருக்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். இதை விட என்ன சார் நமக்கு வேணும்? நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், பேரானந்தமாக இருக்கிறோம், முக்கியமாக ஆழ்ந்த அமைதிக்குள்ளே இருக்கிறோம். இந்த பூமியில் நம்ம இருக்கு இந்த உடல் எடுத்து செயல்படுறதுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் கொடுத்துட்றாரு. இது எல்லாத்த
சுகத்தை விட பெரிய ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சும்மா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அபரிவிதமான ஒரு சக்தி செயல்பட்டுருக்கு. அந்த சக்தி வேலை சாதாரண வார்த்தையில் சொல்லவே முடியாது. அந்த பயிற்சி நீங்கள் செய்யும்போது நீங்களே எல்லாம் உணர்ந்துருவீங்க. இந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை எனக்கு கொடுத்ததுக்காக காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளும் மகாவிஷ்ணு அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி நான் வந்து சொல்லிக்கிறேன். நன்றி 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 நன்றி. வாய்ப்பே இல்லை. இந்த எத்தனை நன்றி எத்தனை கோடான நன்றி சொன்னாலும் அதுக்கு அது அவர்கள் செய்த செயலுக்கு ஈடாகாது. இன்றைக்கி மகாவிஷ்ணு தேடி வந்த அத்தனை பேர்த்துக்கும் அது சாத்தியம். அப்போ என்னென்னா, நீங்கள் அத்தனை அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு சும்மா இருங்க, எல்லாம் நடக்கும். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மன்றாடி கேட்டுக்கொள்ள ஒரே ஒரு விஷயம், மகாவிஷ்ணு கிட்டே போனால் நம்ம குடும்ப பிரச்சனை தீர்த்துருவார், பொருளாதார பிரச்சனை தீர்த்துவார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. தாறுமாறாக கொடுத்துட்ருக்கிறாரு. பொன் பொருள் தேடுறத பெரிய விஷயமே நினைக்கவே வேண்டாம். மகாவிஷ்ணு முன்னாடி உட்காந்துக்கிட்டு வேறு ஒரு விஷயம் இருக்குது, அது நிச்சயமாக நீங்கள் கேட்காமையே கொடுத்துருவார் அவர். அதனால் நான் உங்களுக்கு சொல்லிக்க விருப்பப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மகாவிஷ்ணு கொடுக்குற தீசை, அவர் சொல்லித்தர பயிற்சி, இதை மட்டும் தீவிரமாக பண்ணுங்கள். சும்மா குறங்க, உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் நிறைவேற என்னோட உயிருக்குயிராக இருக்கக்கூடிய குருவான மகாவிஷ்ணு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் நிச்சயம் உங்களுக்கு அருள் புரிவாங்கன்னு சொல்லி இந்த விஷயங்களை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். குருவே சொல்லுங்கள்.